ஒரு சிறிய வேத பாடத்தை நான் உங்களுக்கு தர விரும்புகிறேன். I think it was last week or week before last I told you that in the incense altar there is a small wall that is raised above the level of the altar. பலிபீடத்தின் அந்த தூபபீடத்திலே ஒரு சிறிய செவரானது பலிபீடத்தை காட்டிலும் உயரமாய் தூக்கி கட்டப்பட்டிருக்கிறது என்பதை குறித்து கடந்த வாரம் அதுக்கு முந்தின வாரம் நான் உங்களிடத்தில் சொன்னேன். Incense altar, தூபபீடம். தூபபீடத்தை குறித்து நான் உங்களுக்கு சொன்னேன். It's called a crown. அது கிரீடம் என்று அழைக்கப்படுகிறது. And in Tamil, some other word, திரணையா, திரணை. திரணை, திரணை. And it's made of gold. அந்த திரணையானது பொன்னால் உண்டாக்கப்பட்டது. So it means it's precious. அதனுடைய அர்த்தம் அது விலையேறப்பெற்றதாக இருக்கிறது. So incense altar shows prayer life. தூபபீடமானது ஜபஜீவியத்தை காண்பிக்கிறது. In prayer, our mind is very important. ஜெபத்திலே நம்முடைய மனதானது மிக மிக முக்கியமானதாக இருக்கிறது. Just like the incense altar has a wall that keeps the incense from falling off, our mind should be strong to prevent our prayer from falling off. எப்படி தூபபீடத்திலே ஒரு திறனை காணப்படுகிறதோ, ஏனென்றால் அந்த திறனையின் அது திறனையானது அந்த தூபபீடத்தில் இருக்கிறதான பொருட்கள் தூபமானது கீழே விடாதபடிக்கு எப்படி அது பாதுகாக்கிறதோ, அதே வண்ணமாக ஜெபஜீவியத்தில் நம்முடைய மனதும் கெட்டு வெளியே போகாதபடிக்கு பாதுகாக்கப்பட வேண்டும். This is like the incense altar. உதாரணமாக இதுதான் தூபமிடம் என்று எடுத்துக்கொண்டால், If I put some incense on top, some of it will spill on the sides. நான் தூபத்தை போடும்பொழுது சில தூபமானது பக்கங்களிலே சிதறி விழக்கூடியதாக இருக்கிறது. But if I raise the edge on all sides, then if it hits the edge, it won't fall off. இதை சுற்றிலும் நான் அது திறனையை கட்டி விடுவேனே ஆகில், அதனுடைய அந்த மூலையானது உயர்த்தப்படுமே ஆகில், அந்த தூபங்கள் கீழே விழாமல் அது பாதுகாக்கப்படும். So we'll see four ways in which our prayer can fall off. எப்படி நம்முடைய ஜெபமானது விழுந்து போகிறது என்பதை நான்கு விதங்களில் நாம் காணலாம். One is external worries. முதலாவது வெளியரங்கமான கவலைகள். When we have worries in our mind, our prayer is attacked. You can't pray freely. நம்முடைய மனதில் நமக்கு கவலை இருக்கும் பொழுது நம்மால் சுயாதீனமாக சுதந்திரமாக ஜெபிக்க முடியாது. So you will want to pray, but your mind won't allow you to pray. ஜெபிக்க வேண்டும் என்று நீங்கள் விரும்புவீர்கள் என்றாலுமோ ஜெபிக்க கூடாதபடிக்கு உங்களுடைய மனது உங்களுக்கு அனுமதிக்காது. So to raise a wall in that area, a crown of gold, that crown of gold will be faith. அந்த இடத்திலே என்ன திறனை என்றால் அந்த பொன் திறனையானது விசுவாசமாக இருக்கிறது. அது நம்முடைய மனதை பாதுகாக்கக்கூடியதாக இருக்கிறது. People who have faith won't worry. விசுவாசம் உள்ள ஜனங்கள் ஒரு காலம் கவலைப்படுகிறதில்லை. Even if pressures and trials come, that faith will give you a rest. அழுத்தங்களும் சோதனைகளும் வந்தாலும் கூட அவருடைய விசுவாசம் அவருடைய அமைதலை பாதுகாக்கும். Faith won't speak natural language, it will speak God's language. விசுவாசமானது ஒரு இயற்கையான பாஷை அது பேசாது, மொழியை பேசாது, மாறாக அது தேவனுடைய மொழியை பாஷையை பேசக்கூடியதா இருக்கும். Now for example, we are conducting this convention by faith. உதாரணமாக வரப்போகிற இந்த கன்வென்ஷனும் கூட நாம் விசுவாசத்தில் தான் நடத்த போகிறோம். We have put railway ground on the notice. Permission has not come. நாம் அந்த அடிக்கிறதான அந்த நோட்டீஸிலே நடக்கிற இடமானது ரயில்வே மைதானம் என்று சொல்லிவிட்டோம். ஆனால் இன்னும் நமக்கு ரயில்வேயில் இருந்து அனுமதி வரவில்லை. In fact, the letter has come saying you have not been granted permission. சரியாக சொல்ல போனால் உங்களுக்கு அனுமதி கிடையாது என்கிற சொல்லப்படுகிற அந்த கடிதம் அந்த துறையிலிருந்து நமக்கு வந்து விட்டது. Yesterday it came. நேற்றைக்கு தான் வந்தது. But we are saying, you know, convention is going to take place in railway ground and we are giving the letters everywhere. ஆனால் என்றாலும் நாம் என்ன சொல்கிறோம் என்றால் கன்வென்ஷன் ஆனது ரயில்வே மைதானத்தில் தான் நடக்க போகிறது என்று சொல்லி அந்த கடிதங்களை நாம் மற்ற எல்லாருக்கும் கொடுத்து கொண்டிருக்கிறோம். So we are God's children. நாம் தேவனுடைய பிள்ளைகளாக இருக்கிறோம். If the convention takes place, good. If it doesn't take place, good. கன்வென்ஷன் ஆனது நடைபெற்றால் நல்லது, கன்வென்ஷன் நடைபெறாமல் போனாலும் அதுவும் நன்மைக்கே. So faith won't worry.
விசுவாசமானது ஒரு காலும் கவலைப்படாது. Because God is in charge. ஏனென்றால் தேவனே அங்கே பொறுப்பா இருக்கிறபடினாலே. Anything, is there anything disturbing, any worry disturbing your prayer life? உன்னுடைய ஜெப ஜீவியத்தை எந்த கவலையாகிலும் தாக்கிக்கொண்டு அதை தடுத்துக்கொண்டிருக்கிறதா? Ask the Spirit of God to build up your faith, then all that worrying will go, you'll pray freely. தேவனுடைய ஆவியானவரை கூப்பிட்டு நீங்களுடைய விசுவாசத்தை கட்டி எழுப்பும்படி சொல்லுங்கள். அப்பொழுது ஒரு கவலையும் உங்களை தாக்க முடியாது. Secondly, இரண்டாவதாக, distraction, கவனமின்மை. So there are so many things, you know, our heart, our mind is a very capable mind. நம்முடைய மனதானது நல்ல திறனுள்ள ஒரு மனதா இருக்கிறபடினாலே அநேக கவன ஈர்ப்புகள் அல்லது கவனமின்மை உண்டாகிறது. You can think a thousand thoughts in one second. ஒரே நொடியிலே ஆயிரம் சிந்தனைகளை இது அடையக்கூடியதா இருக்கிறது. So very quickly we'll start praying, but our mind will get distracted and start thinking, you know, some of our minds have, you know, kind of it has a kind of pattern. It starts with one thought, then gets linked and linked and linked, and will go off in another street. நாம் ஜெபிக்க ஆரம்பிப்போம். ஜெபிக்க ஆரம்பித்த உடனடியாகவே நம்முடைய மனதின் சிந்தையானது ஒரு சிந்தையிலிருந்து இன்னொரு சிந்தைக்கு இன்னொரு சிந்தைக்கு அப்படியே அது சங்கிலி போல போய்கொண்டே இருக்கும். அது ஒரு முறைமையாகவே இருக்கும். நம்ம எப்பொழுதெல்லாம் அப்படி செய்கிறோமோ அது யோசிக்க ஆரம்பித்த மாத்திரத்தில் ஒரு சிந்தனையிலிருந்து மறு பல சிந்தனைகளுக்கு அது கட்டுக்கட்டாய் போய்கொண்டே இருக்கும். When I was small, I read one kind of a story. Funny story. நான் சிறுவனாக இருந்த பொழுது ஒரு கேளிக்கையான கதையை வாசித்திருக்கிறேன். Why is the fire engine red? ஏன் இந்த நாம் தீயணைப்பு வண்டியானது சிவப்பாக இருக்கிறது? So they gave the answer. அதற்கு பதில் அங்கே கீழே கொடுக்கப்பட்டது. Fire engine has 12 crew, 12 staff members. இந்த தீயணைப்பு வாகனத்திலே 12 வேலையாட்கள் உண்டு. And there are 12 inches in a ruler, in a scale ruler. நாம் பார்க்கிறதான இந்த அளவு கோலிலும் கூட 12 இன்ச்சுகள் மாத்திரமே இருக்கிறது, அங்குலங்கள் இருக்கிறது. In Tamil that won't be funny, in only in English it will be funny. Anyway, you just say it. தமிழில் நாம் பார்த்தால் அது நமக்கு ஒரு கேளிக்கையாக தோன்றாது, ஆங்கிலத்தில் அது கேளிக்கையாக இருக்கும். So fire engine has 12, I'll tell it in English, okay. Fire engine has 12 crew, there are 12 inches in a ruler, Queen Elizabeth is also a ruler, there is a ship called Queen Elizabeth. Queen Elizabeth, that ship is used for fishing. Norway is also famous for fishing. Norway is in the Arctic Ocean. Russia is also in the Arctic Ocean. Russia's flag is red, so the fire engine is red. So that's the answer. See, you see, using one point, it gets linked and goes to another point. இங்கே நாம் இந்த கதையை பார்க்கும் பொழுது அந்த ரூலர் என்று சொல்லப்படுகிற அளவுக்கோலை எடுத்து அதே போல ஆளுகை செய்கிறவன் என்று சொல்லி அதற்கு ராணியை பங்கிட்டு அதோடு கூட கப்பலை ஒப்பிட்டு கப்பல் இருந்து நார்வே ஒப்பிட்டு இப்படி அது போய்கொண்டே இருக்கும். இப்படித்தான் சிந்தனையானது ஒன்றின் ஒன்றாக தொடர்கதையாய் போய்கொண்டே இருக்கும். So finally it will branch off and finally you will open your eyes and then you will be wondering, you're not in the prayer, you're thinking something else. Then wonder, what am I thinking? Praise Allah, praise Allah, praise. கடைசியில் திடீரென்று கண்ணை திறந்து பார்த்தால் உங்களுக்கு ஆச்சரியமாக இருக்கும், என்னவோ நடந்தது போல இருக்கும். கடைசியிலான உங்களுடைய வாய் மாத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் என்று சொல்லிக் கொண்டு எதற்காக நான் ஸ்தோத்திரம் சொல்லிக் கொண்டிருக்கிறேன் என்று நமக்கே தெரியாமல் இருக்கும். That's a manifestation of a weak mind. அதுதான் ஒரு பலவீனமான மனதின் வெளியரங்கமான கிரியையாயிருக்கிறது. So one weapon for a strong mind is you should praise God often. பலமுள்ள மனதுக்கு வேண்டியதான ஒரு ஆயுதம் என்னவென்றால் நாம் தேவனை அடிக்கடி ஸ்தோத்தரிக்கிறவர்களாக இருக்க வேண்டும். You know, there's a verse like this. Because they glorified him not as God, neither were thankful, they became vain in their imaginations. தேவனை தேவன் என்றும் அவர்களை மகிமைப்படுத்தாமலும் ஸ்தோத்தரியாமலும் இருந்தபடியினாலே அவர்களுடைய மனம் இருளடைந்தது. அவர்களுடைய சிந்தனையில் வீணரானார்கள். அவர்கள் சிந்தனையிலே வீணரானார்கள். So vain imaginations and weak thoughts will come when you don't praise God properly. நீங்கள் சரியாக தேவனை துதிக்காத பட்சத்தில் தேவையில்லாத வீணான சிந்தனைகள் நமக்கு வந்து விடுகிறது. Verses in Romans 1:21. ரோமருக்கு எழுதின நிருபம் 1 அதிகாரம் 21 வசனத்தில் அந்த வசனத்தை வாசிக்கிறோம். No need to read it now. இப்பொழுது வாசிக்க வேண்டாம். So we must build a crown of gold, that's a life of praising, to get strong over distraction. பொன்னான அந்த திறனை நாம் உண்டாக்க வேண்டும். அது என்னவென்றால் நம்முடைய விசுவாசத்தை praising தேவனை ஸ்தோத்தரித்து நாம் அந்த கவன மின்மையிலிருந்து வெளியே வர வேண்டும். Thirdly, மூன்றாவதாக, இன்கன்சிஸ்டன்சி, that means not a steady prayer life. ஒரு தொடர்ச்சியான நிரந்தரமான தொடர்ச்சியான ஜபம் இல்லாமல் இருக்கும். So suppose we are going to pray for 2 hours. 2 மணி நேரம் ஜபிக்கிறோம் என்றால் most of us can't pray for 2 hours. அன்னமில் அநேகருக்கு 2 மணி நேரம் ஜெபிக்க முடியாது. So I'm not going to tell even one point.
நான் ஒரு 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 புள்ளியும் ஒரு காரியத்தை நான் சொல்லி ஜெபிக்க போகிறதில்லை. 2 hours we're going to pray. 2 மணி நேரம் நாம் ஜெபிக்க போகிறோம். So let's pray. நாம் ஜெபிப்போம் என்று சொன்ன மாத்திரத்தில் 10 minutes that prayer will go. நீங்கள் எல்லாரும் ஜெபிக்க ஆரம்பித்த உடனே 10 நிமிடம் இந்த ஜெபம் போய் கொண்டிருக்கும். After 10 minutes the incense will slip off the altar. 10 நிமிடத்திலிருந்தே இந்த தூபமானது தூபபீடத்திலிருந்து வழி விலகி விழ ஆரம்பிக்கும். That concentration will go and it's look like you know that's all, that's your capacity. After that it slips off and then you can't pray. You finish praying, you're satisfied. 10 minutes enough. கவனம் போய்விடும், அதற்கு மேல் உங்களால் ஜெபிக்க முடியாது, ஜெபம் முடிந்து விட்டது என்றாலும் நீங்கள் திருப்தியாக இருந்து விடுவீர்கள். As far as you are concerned prayer is over, finished. உங்களை பொறுத்த மட்டில் அந்த 10 நிமிடத்திலே ஜெபம் முடிந்து போய்விட்டது. So there is no, for 10 minutes you'll pray fire, you lift up your hands, stand on knees and praise the Lord, speak in tongues, sing all the songs. After some time you'll switch off. முதல் அந்த 10 நிமிடம் ஜெபிப்போம் என்று சொன்ன மாத்திரத்தில் முழங்கார் படியிட்டு கைகளை தூக்கி அன்னை பாஷையில் நிறைத்து பாடு பாடி நன்றாக ஜெபிப்பீர்கள். அந்த 10 நிமிடம் முடிந்த உடனே அப்படியே அமைதியாகி விடுவீர்கள். That's called standby mode, waiting till the 2 hours is over. அதுதான் இந்த 2 நிமிடம் 2 மணி நேரம் எப்பொழுது முடியும் என்று காத்துக் கொண்டிருக்கிறதான் அந்த காத்திருத்தல். So many of us, I myself have detected this in me, that's why I'm saying this. இதை நான் எனக்குள்ளேயே கண்டுபிடித்தேன், இந்த காரியம் எனக்குள்ள இருப்பதாக, ஆகையினால் தான் இதை நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். So we need to become consistent in our prayer life. ஆகையினால் நம்முடைய ஜெபத்தில் நாம் நிரந்தரமாக தொடர்ச்சியாய் ஜெபிக்கிறதான அந்த ஜெப வாழ்க்கை நமக்குள் இருக்க வேண்டும். So to build a crown around this inconsistency, we have to strengthen our minds to wait in God's presence. You know, we have to set a time and say, I'm going to sit in God's presence for 2 hours today. And you have to set aside everything, switch off your mobile phone, switch off your computer, and have no distractions. Lock your room and sit and pray for 2 hours. Don't get up. இதற்காக நாம் தூபத்திறனை பொன்திறனை கட்டும்படியாக இந்த தூபபீடத்தில் செய்ய வேண்டியது என்னவென்றால், நம்முடைய மனதை நாம் நன்றாக பலப்படுத்த, தேவனுடைய சமூகத்தில் பலப்படுத்திக் கொள்ளும்படியாக ஒரு பலமுள்ள தீர்மானமுள்ள ஒரு மனதோடு கூட மற்ற காரியங்கள் யாவற்றையும் ஒதுக்கிவிட்டு இதற்கென்று நேரத்தை ஜபிக்க வேண்டும் என்றே ஒதுக்கிவிட்டு அதிலே நாம் நம்மை உட்கார செய்ய வேண்டும். There is a verse like this, bodily exercise profiteth little, but godliness is profitable unto all things. சரீரமான பயிற்சியானது சிறிய லாபத்தை கொண்டு வருமானால் தேவனுக்கு ஏற்ற பயிற்சியோ எல்லா நன்மைக்கு ஏதுவாயது உண்டாயிருக்கும். சோ godliness is put in contrast with physical exercises. ஆகையினால் தான் பக்தியானது சரீர பயிற்சிக்கு ஒப்பிட்டு சொல்லப்படுகிறது. So which means godliness has its own exercise. அதனுடைய அர்த்தம் என்னவென்றால், பக்திக்குரியதான அந்த தெய்வீகமானது ஒரு பயிற்சியுடையதாய் உள்ளதாய் இருக்கிறது. And part of that is called your expanding prayer life. You shouldn't be, you know, for the past 25 years I'm praying 10 minutes all the day. That's not expansion. அதனுடைய அந்த ஒரு பகுதி தான் என்னவென்றால், உங்களுடைய ஜெப ஜீவியத்தை விரிவாக்குதல். 25 ஆண்டு காலமாக நான் 10 நிமிடம் தான் ஒவ்வொரு நாளும் ஜெபிப்பேன் என்று ஜெபித்து வருகிறது அல்ல. So we have to learn to expand our prayer time and increase it. நம்முடைய ஜெபஜி நேரத்தை நாம் இன்னும் விரிவாக்க விரிவாக்க நன்றாக பெருக நாம் கற்றுக்கொள்ள வேண்டும். DGS Dinakaran used to say, when I wait for a message, when I go to preach somewhere, I pray 15 hours easily. அடிக்கடி சொல்லுவார்கள், அவர்கள் ஜெபத்தை ஒரு பிரசங்கத்திற்காக தெய்வ செய்தி எடுத்து செல்ல வேண்டுமானால் ஒவ்வொரு முறையும் 15 மணி நேரமாகிலும் குறைந்தபட்சம் அவர்கள் ஜெபத்தில் இருப்பார்களாம். So we need to build up our life like that. ஆகையினாலே நம்முடைய வாழ்க்கையை நாம் ஜீவியத்தை அப்படி நாம் கட்டி கட்டி எழுப்ப கற்றுக்கொள்ள வேண்டும். The fourth way in which our prayer falls off. நம்முடைய ஜெபமானது விழுந்து போகிறதான இந்த 4வது வழி என்னவென்றால், It's called privatization. எல்லாவற்றையும் தனிப்படுத்துதல். That means we privatize our prayer life. It's confined only to when we come to church, when we have a prayer, when we come to Yabes, then I pray. அது என்னவென்றால், தேவனுடைய சபைக்கு வரும்பொழுது நான் ஜெபிப்பேன், யாபேசுக்கு வரும்பொழுது மாத்திரமே நான் ஜெபிப்பேன் என்று அப்படி ஜெபத்தை தனிப்படுத்துதல். I connect myself with God only during Sunday worship service and during Yabes. When I say Amen, praise the Lord, I'm disconnected. I'm another person. நான் தேவனுடைய சபைக்கு வரும்பொழுது, ஆலயத்திற்கு வரும்பொழுது அல்லது யாபேசுக்கு வரும்பொழுது மாத்திரமே தேவனோடு கூட என்னுடைய தொடர்பை வைத்துக் கொண்டு நன்றாக நான் எனக்கும் தேவனுக்கும் தொடர்பு உண்டாயிருக்கும். இந்த ஜபங்கள் யாவும் முடிந்த மாத்திரத்தில்
anda nerathil kathave amen endru solli stotram endru solli adodu kuda enakkum devanukirukkira thodarbai naam thundithu viduvathu. So you are slicing your life. When you are in church, that's when religion and God and all that is. When you leave church, you have nothing to do with God. There's no prayer in your life. You're absolutely worldly. You're the way you talk is all changing. It's completely different. You're another person altogether. அது என்னவென்றால் பகுதி படுத்துவது தேவனுடைய சபைக்கு வருவது அங்கே ஜெபிப்பது இவைகள் யாவும் ஒரு பகுதியாக வைத்துவிட்டு மறுபகுதி என்னவென்றால் உலகத்திற்கு போன மாத்திரத்திலே உலகத்தாரை போலவே பேச்சுக்கள் நம்முடைய நடை உடை பாவனைகள் யாவுமே அவைகளைப் போலவே மாறிவிடுவது. So to build a crown in this area, for you to expand this prayer life and contact with God even outside of prayer. ஜபங்கள் முடிந்த பிறகும் கூட தேவனோடு கூட இன்னும் நாம் தொடர்பு வைத்துக் கொள்ள நம்முடைய ஜப ஜீவியத்தை இன்னும் நன்றாக பெருக்கிக் கொள்ள செய்ய வேண்டிய காரியம் என்னவென்றால் you should cultivate a relationship with God. தேவனோடு கூட ஒரு உறவை ஏற்படுத்துகிறதான அந்த உறவை இன்னும் ஸ்தாபிக்கிறதான அந்த அனுபவம் உங்களுக்குள் உண்டாக வேண்டும். Many of us pray. அநேகர் நம்மில் ஜபிக்கிறோம். But many of us don't have a relationship with God. என்றாலும் நமக்கும் தேவனுக்கும் அநேகமான நல்ல உறவோ கூட தொடர்போ காணப்படுகிறதில்லை. See, supposing you have a close friend. உதாரணமாக உங்களுக்கு ஒரு நெருங்கிய நண்பர் இருந்தால் nobody needs to tell you, so at least once a day you must talk to him, okay? யாரும் உங்களிடத்தில் வந்து சொல்ல போகிறதில்லை. நீ நெருங்கிய நண்பரோடு கூட தினமும் ஒரு நாளைக்கு ஒரு முறையாகிலும் பேசித்தான் ஆக வேண்டும் என்று யாரும் சொல்லுகிறதில்லை. Don't just speak for 5 minutes, at least pray 10, speak 10 15 minutes. 5 நிமிடம் மட்டும் பேசி விடாதே, குறைந்தது 10 அல்லது 15 நிமிடம் ஆகிலும் ஒரு நாளைக்கு நீ பேச வேண்டும் என்று யாரும் சொல்லுகிறதில்லை. So for you to be told pray every day, pray 15 minutes every day itself is a sign that our relationship with God is not there. நன்றாக நீ தினமும் ஜெபிக்க வேண்டும், குறைந்தபட்சம் 15 நிமிடமாகலும் ஜெபிக்க வேண்டும் என்று சொல்லப்படுகிற இந்த காரியமே என்னவென்றால் நமக்கும் தேவனுக்கும் சரியான உறவு இல்லை என்பதை அது காண்பிக்கிறது. You look at Daniel of the Old Testament. பழைய ஏற்பாட்டு தானியேலை நோக்கி பாருங்கள். He was a very busy man. அவன் மிக மிக அலுவலான ஒரு அதிகாரி. Next to the king, ruler of 120 provinces. அவன் 120 மாகாணங்களை ஆளுகிறதான பெரிய ஒரு ஆளுக பிரபுவா இருந்தான். What a busy man he must have been. அப்படி அவன் ஆளும் பொழுது எவ்வளவு அலுவல் அவனுக்கு உண்டாயிருந்திருக்கும். But in the middle of that, he would kneel down and pray thrice a day. இவைகள் எல்லாவற்றின் மத்தியிலும் அவன் ஒவ்வொரு நாளும் மூன்று முறை ஜெபிக்கிறவனாக இருந்தான். Look at the Muslims. நீங்கள் முகமதியர்களை பாருங்கள். Every day they do their prayers very regularly, at least a good part of them. அவர்கள் ஒவ்வொரு நாளும் தங்களுடைய ஜெபங்களை அந்த நமஸை சரியாக செய்து வருவார்கள். So what we do is prayer is in the last. We'll finish all our work, brush our teeth, go to sleep, watch television and browse on the internet and speak with our friends, and at the end of the day when everything is off, we have time, we'll pray. ஜெபமானது நமக்கு கடைசி காரியமாக நம்முடைய வாழ்க்கையை நாம் தள்ளி வைத்து விடுகிறோம். காலையில் எழுந்ததிலிருந்து பல் துலக்கியதிலிருந்து நாம் செய்கிறதான எல்லா காரியங்களையும் செய்துவிட்டு நேரம் கிடைத்தால் கடைசியில் முடிந்தால் ஜெபிப்போம். And what's our testimony? We never get that time. நம்முடைய சாட்சி என்ன? எனக்கு அந்த நேரம் கிடைக்கிறதே இல்லை. Every time it's just enough time, just you're so sleepy in the night and you go to bed. ஒவ்வொரு நாளுமே ஜெபிக்க வேண்டுமென்றால் கடைசியில் நேரமே முடிந்து விடுகிறது, நேரமே இல்லை, தூக்கம் வந்து விடுகிறது, ஆகையினால் தூங்கி விடுகிறோம். But if you have a relationship, that won't be our experience. ஆனால் நமக்கு தேவனோடு கூட உறவு இருக்குமே ஆகில் அது அல்ல நம்முடைய அனுபவம். We love to pray. ஜெபிக்க வேண்டும் என்று நாம் ஆசையாய் இருப்போம். We won't know time passing when we pray. நேரம் போகிறதே நமக்கு ஜெபிக்கும் பொழுது தெரியாமல் இருந்து விடும். So here again we should exercise ourselves in carrying this relationship which is only confined to some time and some prayer sessions. We should take it to the rest of our life. இங்கே நாம் ஒரு குறிப்பிட்ட நேரத்தில் மாத்திரமே நாம் ஜெபிக்கிறதாக ஜெபத்திற்கு ஒதுக்கி வைக்கிறதாக காணப்படுகிறோம். அப்படி இல்லாமல் எப்பொழுதுமே நம்முடைய வாழ்க்கையின் எல்லா பகுதிகளிலும் ஜெபத்தோடு கூட ஜெபம் இருக்கிறதான ஒரு வாழ்க்கையாய் காணப்பட வேண்டும். One day, one way you can do that is learn to talk to Jesus with your eyes open also. அப்படி செய்வதற்கு பல வழிகளில் ஒரு வழி என்னவென்றால் கண்களை திறந்து கொண்டே உன் இயேசுவோடு கூட பேசுகிறதை நீ பழகிக்கொள். When you are driving your two wheeler, நீ உன்னுடைய மோட்டார் வாகனத்தை ஓட்டும் பொழுது don't close your eyes and pray. கண்களை மூடி நீ ஜெபிக்கவேண்டாம். But you can open your eyes and pray. கண்களை திறந்து நீ ஜெபித்துக் கொண்டே ஓட்டிக்கொண்டே போகலாம். So you can have a communication with Jesus at that time. அந்த நேரத்திலும் கூட இயேசுவோடு கூட உனக்கு சம்பாஷணை உண்டாகிக் கொண்டே இருக்கும். When you're traveling by bus, நீ இப்ப பேருந்திலே பயணம் செய்யும் பொழுது, you can keep yourself occupied by trying to converse with Jesus even in that time. அந்த நேரம் கிடைக்கிற நேரத்திலெல்லாம் இயேசுவோடு கூட பேசி 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 உன்னுடைய நேரத்தை நீ அதிலே நீ செலுத்த வேண்டும்.
So that's how you exercise yourself in taking your prayer life through the day. அப்படித்தான் உங்களை பயிற்சி வைத்து முழு நாளுமே ஜெப ஜீவியத்தில் இருக்கும்படி நமக்கு பயிற்றுக்கொள்ளலாம். So four things. நான்காவது காரியம். For external worries, you must build up your faith. வெளியரங்கமான கவலைகளுக்காக நம்முடைய விசுவாசத்தை நாம் கட்ட வேண்டும். If you are distracted, learn to praise God. கவனமின்மை உங்களுக்கு வறுமையாகில் தேவனை ஸ்தோத்தரிக்க கற்றுக்கொள்ளுங்கள். If you are living an inconsistent prayer life, ஒரு சரி நிரந்தரம் இல்லாத சரியில்லாத ஜெப வாழ்க்கை உங்களுக்கு இருக்குமே ஆகில், எக்ஸசைஸ் யுவர் செல்ஃப் வேர் யூ கேன் ஸ்லோலி எக்ஸ்பேண்ட் யுவர் பிரேயர் செஷன்ஸ். உங்களுடைய ஜெப நேரங்களை கொஞ்சம் மெதுவாக அதை விரிவாக்க பெருக்கிக் கொள்ள கற்றுக்கொள்ளுங்கள். Whenever you get some time slot where you're free, sit down on your mat and don't get up for 2 hours. உங்களுக்கு எப்பொழுதெல்லாம் ஒரு நாளில் நேரம் கிடைக்கும் உடனடியாக பாய் மேல் உட்கார்ந்து எழுந்தே போகாதபடிக்கு நீங்கள் ஜெபிக்க ஆரம்பியுங்கள். Your cell phone is a big enemy for your prayer life. உன்னுடைய ஜெப ஜீவியத்திற்கு விசேஷமான ஒரு பெரிய சத்துரு யார் என்றால் உன் கையில் இருக்கிறதான அந்த செல்போன் தான். While you are praying in the peak hours, you will get one SMS ting 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 and you'll just see what's that, who's that, who knows, and then that's the end of your prayer. நன்றாக நீ ஜெபித்த அந்த ஜெபத்திலே உச்ச கட்டத்தில் காணப்படும்பொழுதுதான் உனக்கு திடீரென்று ஒரு துரித செய்தி வந்துவிடும். அது என்னவாயிருக்குமோ என்று நீ அதை காணும்படியாகவே ஜெபத்தை நிறுத்தி நீ போய் அந்த தொலைபேசியை பார்க்க ஆரம்பித்து விடுகிறாய். ஜெபம் முடிந்து விடுகிறது. Switch off your mobile when you pray. நீ ஜெபிக்கும் பொழுது உன்னுடைய மொபைல் போனை நீ ஆஃப் செய்து விடு. Fourthly, don't slice your prayer life. நான்காவதாக உன்னுடைய ஜெப ஜீவியத்தை பகுதிப்படுத்தி விடாதே. You expand it through the day. முழு நாளும் அப்படியே ஜெபிக்க பழகிக்கொள். Try to talk to Jesus even with your eyes open. உன்னுடைய கண்களை திறந்து கூட இயேசுவோடு கூட பேசுகிறது நீ பழகிக் கொள்வாயாக. Keep the warmth that is in the prayer session throughout your life. ஜெப ஜீவியத்தில் காணப்படுகிறதான அந்த சூடை முழு நாளும் அந்த சூட்டை எப்படியாகிலும் காத்துக் கொள்ளும்படி முயற்சிப்பாயாக. Shall we close our eyes? நான் உன்னுடைய கண்களை மூடு.